தேமுதிக பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஈரோடு மாநகர் மாவட்ட தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேமுதிக பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவை தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட சூரியம்பாளையம் பகுதி மல்லிகை நகரில் வட்ட செயலாளர் பச்சமுத்து மற்றும் நிர்வாகி லைலா ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சங்கீதா என்பவருக்கு பெட்டிக்கடையை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆனந்த் பூஜையிட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரங்கராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமார், சஞ்சய்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஆனந்தன், பிபி அக்ரஹாரம் பகுதி பொறுப்பாளர் பெருமாள், வட்ட செயலாளர் சிவா, நிர்வாகிகள் கோவிந்தராஜ், கதிர்வேல், பாக்கியலட்சுமி, சரசு, சங்கீதா, சங்கர், பூவரசன், மாது, மாரியப்பன், நாகராஜ், தங்கராஜ், ரிஷி, அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.